செய்கூலி சேதாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க திருச்சி ஏஜிஎஸ் தங்க மாளிகை வாங்க. ஷின்லாக் பெயிண்ட்ஸ் ரைட் ஆஃப் பெயிண்ட்ஸ் இட்ஸ் ஈஸிலி இரேசபிள் ஃபார் டீடைல்ஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே இங்க இருந்து எடுத்துடலாம் அண்ணா. போலாம். ஓகே இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான் அண்ணா, போயிடலாம். ஓகே அண்ணா போலாமா? போலாம் போலாம். புறா சொன்னப்பல சொன்னப்பல ஓவர ரீட் அடிக்கிற குடு. லைட்டா இது இந்த சைடு வந்து லைட்டா 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 போ போ அண்ணா. அண்ணா நீங்க இல்ல, நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. கொஞ்சம் அக்காக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் நிலக்காயிரு நேரம் நல்ல நேரம். முருகனனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் யாரு? நயன்தாரா. எடுத்துவாரு அப்புறம் சாதத்தை எடுத்து கொட்டிட்டு அப்படி தலையிலே பேசிஞ்சிட்டு அப்படி செவத்துக்கு வாரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப. அப்படி இதெல்லாம் படுத்துறீங்க நீங்க எங்களுக்கு அடைக்காசியமா? காதலின் தீபம் ஒன்று ஏற்றினார் என் நெஞ்சில். சூப்பர் சூப்பர். சுத்தி போட்டுருங்கண்ணா, இந்த இன்டர்வியூ முடிஞ்சா சுத்தி போட்டுருங்க. தொன்று தொடர்ந்த மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் இன்னைக்கு நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு வேற லெவல், ஒரு அற்புதமான ஒரு கப்பல். எஸ், இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், இவங்க கூட வந்துட்டு பேசணும் அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கையில பிடிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு கப்பல் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ அம்முக்குத்தி முருகனண்ணா. அண்ட் எப்படி இருக்கீங்க? ஏன் தெரியுமா? மூக்குத்தி முருகன் பக்கத்துல இருந்தாருன்னா எல்லாருமே ஹாசமா இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நல்லா போட்டு வாங்குறீங்க. உங்களது வந்துட்டு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஆஹா. ஆனா நான் தான் அவங்கள பார்த்த பொண்ணை பார்த்த லவ் பண்ண. நானே அவங்க லவ் பண்ணானு தெரியாது, ஆனா நான் லவ் பண்ணேன். ஆமா கரெக்ட். அப்ப அது பேர் லவ் மேரேஜ் தானே? இல்ல, லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன லவ் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து தனியே தனிமையா சந்திச்சு உன்னை நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஏத்திருந்தா அது லவ் மேரேஜ். நான் பார்த்த உடனே புடிச்சுக்கிச்சு பொண்ணை. நான் தான் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு மாசமா லவ் பண்ணேன். பொண்ணு அங்கங்க பாக்குறது, அப்படி எட்டி பாக்குறது, அப்படி பாத்துட்டு இருக்கும் போது அப்புறம் வீட்டுல போய் கேட்டு எங்க அம்மாவா தூது அனுப்பு போய் கேளாம அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டு எதிர் வீட்டு சேனல் அப்படியே அவங்க வீட்டுல இருந்து அப்படியே பார்த்தா அப்படியே லுக்கு முடிஞ்சு. சூப்பர். சரி, உங்களோட இப்போ உங்களோட காதல் கதையில நீங்க எப்படி சேர்ந்தீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க. டெய்லர் குமார் அண்ணா அந்த அந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. நீங்க சேர்ந்த கதையை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வந்து டெய்லர் குமார் வந்து இவருடைய சித்தப்ப பையன். டெய்லர் குமார் வந்து சித்த சாதி பெரியப்ப பையன். அவரும் நானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷம் நண்பர். அவர் வந்து டெய்லர் கடை வச்சிருப்பாரு. நான் அப்படியே போயிட்டு அவரோட பேசிக்கிட்டு நான் அப்படியே பாடல் பாடிட்டு அவரு டெய்லர் கடைக்கெல்லாம் போர்டெல்லாம் எழுதுவேன். நான் ஆர்டிஸ்ட் தான், நான் டிராயிங் பண்ணுவேன்.
அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஏழாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சு, ஏழாவது வரைக்கும் படிச்சு, அதுக்கப்புறம் அவங்க பெற்றோரோட இது பெங்களூர் போயாச்சு. அவங்க கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அடிக்கடி திருவிழாவுக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது பொண்ணை பார்த்தோன்னே பொண்ணு ரொம்ப நல்ல கலரா இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நான் பார்த்தேன், கேட்கலாமா பொண்ணு கேட்கலாமான்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா வந்து போய் கேட்டாங்க, இவங்க அப்பாவை கேட்டவுடனே அவங்க அப்பா மறுப்பு தெரிவிக்கல. உடனே வந்து கண்டிப்பா நான் கட்டி கொடுக்குறேமா, அவங்க பையனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க வீட்டுல சில பேர்லாம் கொஞ்சம் மன திருப்தி இல்லாம இருந்தாங்க. அப்ப வந்து டைலர் குமார் இடையில உள்ள நுழைஞ்சு அவரு முருகனுக்கு பொண்ணு கொடுங்க, நானாச்சு நல்ல பையன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பிட்ட போட்டாரு, 1,00,000 ரூபாய் பேங்க்ல வச்சிருக்கிற அப்படி அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாரு டைலர் குமார். அப்புறம் எல்லாமே ஓகே ஆச்சு, நல்ல நல்ல முறையில கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒய்ஃப மேரேஜ் பண்ண உடனே இந்த டிராயிங் எல்லாம் அங்கங்க வேலை கூலி வேலை செய்யறதுக்கு போனேன், பெயிண்ட் வேலைக்கெல்லாம் செய்ய போனேன். அப்புறம் பாட்டுக்கு அவங்க வந்து அந்த ஊர்ல வந்து திருவிழா போட்டிருப்பாங்க, அந்த திருவிழாவில் வந்து ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி நடக்கும்போது போயிட்டு அந்த ஊர் தலைவர் கேட்டு சாங்ஸ் கேட்டு போயிட்டு மேடை ஏறி பாடுவேன். அந்த வகையில் எனக்கு ஒரு அந்த மேடை கச்சேரி வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய மனைவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே படிப்படி எனக்கு இது 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 சொல்லணும் கரெக்டு. ஆனா வந்துட்டு இப்ப தப்பிச்சிட்டீங்க, ஏன்னா வந்துட்டு வீட்டுல இன்னைக்கு வந்துட்டு நிம்மதியா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க, இது சொன்னதுனால தப்பிச்சிட்டீங்க. அக்கா நீங்க சொல்லுங்க, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களை வெறி கொண்டு லவ் பண்ணிருக்காரு அவரு, உங்களை வந்துட்டு ஒன் சைடா எவ்வளவு லவ் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டு பேசி உங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க லவ் பண்ணும்போது எல்லாருக்குமே பெண்களுக்கெல்லாம் ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததா ஒன் சைடா இவர் லவ் பண்ணும்போது? ஆமா பயம் இருந்தது உண்மை. இவர் வயசு கொஞ்சம் நான் சின்ன பொண்ணுன்றதுனால அப்பத்துல கல்யாணம்னா அப்ப சரி அப்ப விகர இல்ல, அதனால கொஞ்சம் பதட்டம் தான் பயம் தான். இருந்தாலே டபுள் வாய்ஸ் பாடுங்கிற உடனே பொண்ணு அப்படியே மாறிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்காவை நினைச்சு ஒரு அப்படியே ரொமான்ஸ் ஒன்று வந்து பண்ண போறீங்க. அந்த ரொமான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் பாட்டு. என்ன இது சொன்ன அக்காவுக்கு வந்துட்டு அதெல்லாம் வராது தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே. வரும், எனக்கு எங்க அண்ணா மேல கான்பிடன்ட் இருக்கு. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லையா, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, அன்பினே அன்பினே வாழும் என்றும் ஆயிரம் பாடலே, ஒன்றுதான் எண்ணம் வைத்த உறவுதான் ராகமே, என்னம் யாவும் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். சூப்பர் சூப்பர், சுத்தி போட்டுருங்கண்ணா, இந்த இன்டர்வியூ முடிஞ்சா சுத்தி போட்டுருங்க. சம சரி, இப்போ ஒரு விஷயம் அக்கா வந்துட்டு செம்மையா கோபப்படுத்திடலாம் அப்படின்னா நீங்க எந்த விஷயம் சொல்லுவீங்க? அதே மாதிரி அக்கா அண்ணனை வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல வந்து டக்குன்னு கோவப்படுத்திடலாம்ப்பா, இதுதான் நான் இப்படிதான் நான் வந்து அவங்களை கோவப்படுத்திட்டே இருப்பேன் அப்படின்னா? இல்ல அவரு ஒரு வார்த்தை சொல்லுவா அப்படி, அத வந்து நான் திருப்பி அத நான் அது கேட்காத ஒரு 2-3 வாட்டி அதை கேட்காக மாட்டேன், அவர் சொல்றத கேட்காக மாட்டேன். அவர் என்ன சொல்லிட்டே இருக்கிற, நீ என்ன கேட்காத போறேன்னு அவருக்கு டென்ஷன் ஆயிரும் அப்படி, அவர் சொல்லிட்டே இருப்ப அப்படியே, நான் அதை கண்டுக்கவே மாட்டேன், நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ ஏன் கேட்கவேலன்னு சொல்லிட்டு ஒரு அதே 3 முறை அவர் சொல்லுவா அப்படி, 4th முறை டென்ஷன் ஆயிருவா அப்படி, திடீர்னு கோவம் வந்துடும். டென்ஷன் ஆயிட்ட அப்படின்னா எதை தூக்கி போடுற அப்படின்னே தெரியல, அவ்வளவு கோவம் வரும், அவ்வளவு கோவம் வரும். இதெல்லாம் பப்ளிக் படுத்துறீங்க நீங்க, எங்களுக்குள்ள நியமம் அது கொஞ்சம் அடைக்கவாசியமா. சரி ஓகே, அக்காக்கு இந்த ஒரு விஷயத்துல நான் வந்துட்டு கோவப்படுத்திடலாம்ப்பா தம்பி அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கோவப்படுத்துட்டேன்னா செலவு தான், நிறைய கொஞ்சம் காசு செலவு பண்ணுவேன், தேவையில்லாம செலவு பண்ணுவேன். திடீர்னு வந்து என்ன பண்ணுவேன், ஏன்னா நான் சூப்பர் சிங்கர் வர்றதுக்கு முன்னே வந்து ஒரு மேடைக்கு போனா 2,500 ரூபா
கிடைக்கும். அந்த 2500 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வந்துருவேன். இவர் தான கிருபாவா இருக்குவா? அப்படி 2500 ரூபாய்க்கு நைட்டி எடுத்துட்டு வந்துருவேன், 2500 ரூபாய்க்கு பசங்க துணி எடுத்துட்டு வந்துருவேன், 10 பைசா கூடாது கொடுக்க மாட்டேன். நம்ம சூரியவம்சத்துல வந்து சரத்குமார் பண்ணுவார் சார், போயிட்டு காசு சம்பளம் கிட்ட வந்து எல்லாம் துணியா கொண்டாது ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய வீட்டுல சொல்லாம கொள்ளாம டிவி எடுத்துட்டு வந்துருவேன், சொல்லாம கொள்ளாம அயன் பாக்ஸ் எடுத்து வந்துருவேன். அது ஏன்னா ஒய்ஃபுக்கு என்ன தெரியுமா, எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் முகத்தை சுழிச்சுக்குவாப்ல, முகத்தை அப்படி உருவம் வச்சுக்குவாப்ல. நான் அதுல கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவேன். ஏன்னா ஏமா நான் நல்லதுக்கு தானே எடுத்துட்டு வந்தேன், தண்ணி அடிச்சுட்டு வந்தனா இல்ல காசு செலவிட்டு பண்ணலாம், சில சீட்டு கார்ட்ஸ் விளையாட்டு வந்துட்டா எல்லாம் அழிச்சுட்டு வந்தேன், நான் வீட்டுக்கு பொருள் தானே எடுத்துட்டு வந்துக்கிறேன், சந்தோஷமா விடமாட்டாப்ல. ஐயோ நம்ம வீட்டுக்கு டிவி வந்துச்சு, நம்ம வீட்டுக்கு இது பாத்திரம் கொண்டாந்துருக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு வால் கிளாக் எடுத்துட்டு வந்துருக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு சோபா எடுத்துட்டு வந்துக்கிறாடி சந்தோஷமே படமாட்டாப்ல. அந்த காசை கொண்டாந்து அப்படியே கொடுக்கணும், அப்படியே கொண்டு போய் பீரோல வைக்கணும். பீரோல மட்டும்தான் இருக்கும். ஆமா, காசு எந்த நேரம் வந்து இருக்கணும், ஆனா பொருள் எந்த பொருளும் தேவையில்லை, வேண்டாம் எதுக்கு. அது என்ன தெரியுமாண்ணா, அது வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் இருக்கு. இப்ப வீட்டுல எங்க அம்மாக்கும் இதே ஒரு இது இருக்கு, பட்டு புடவை மாதிரி வந்துட்டு அப்படியே காசு அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க. சூப்பர். இந்த காசெல்லாம் சேர்த்து சூப்பர் சிங்கர் நான் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 லட்ச ரூபாய் என் கையில எடுத்து கொடுத்தாருங்க. உங்களுக்கு இவர்கிட்ட இருந்து ரொம்ப லைக் பண்ண ஒரு விஷயம், பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான்ப்பா அப்படின்னா, அவர் சிரிப்பா? அங்க பாருங்க சிரிச்சுட்டே இருக்காரு. ஐயோ சுத்தி போட்டணும். அவருடைய டிராயிங் ஓவியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதானா? ஆமா. இந்த ஒரு விஷயம் வச்சுட்டு மயக்குவாங்கல்ல, இதை வச்சுட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணன் மயக்கிட்டார. அப்படியா? 1 லட்ச ரூபாய்க்கு இதுன்னு சொன்னதான் 3வது மாடியில கனவு காண்ற பொண்ணு. என்னுடைய பெரியப்பா பையன் டைலர் குமார் தான் வந்து முருக 1 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டிருக்க அப்படின்னு அவரு ஒரு பொய் சொல்லிதான் இது வேலையை முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே எங்க 1 லட்ச ரூபாய் பேங்க்ல வச்சுருக்கீங்களா, அந்த பேங்க் புக்கை காட்டுங்கன்னா நான் எப்ப சொன்னேன், நான் எங்க சொன்னேன்ற அப்படி. இல்ல நான் சொல்லல, நான் பொய்யெல்லாம் சொல்லல, அவரு எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. இந்த நேரத்துல டைலர் குமாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தோள் கொடுக்கும் நண்பன், பரவாயில்ல. மேரேஜ் அன்னைக்கு நடந்த ஏதாச்சும் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? வீட்டுல நீங்க வந்துட்டு பேசிட்டீங்க, எல்லாமே எல்லா ரெண்டு வீட்லயும் வந்துட்டு எல்லாமே பக்காவாயிடுச்சு. அந்த மேரேஜ் அன்னைக்கு ஏதாச்சும் நடந்த இன்சிடென்ட்? அன்னைக்கு மேரேஜ் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து வரதட்சணைலாம் கேட்கல, நான் வந்து வாய் திறந்து எனக்கு எனக்கு இந்த மாதிரி வரதட்சணை கொடுங்க, உங்க பொண்ணு கட்டிக்கிறதுனால எனக்கு அப்படி வரதட்சணை கிடைக்கிறதுனால எதுவும் கேட்கல. எங்க அம்மாவை தான், எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, முசாமி எங்களுக்கு நகை எல்லாம் வேண்டாம், எங்க பையனுக்கு வந்து இந்த 2-வீலர் வந்து ஆசைப்படுறான், அதனால வந்து ஒரு TVS 50 வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்க அம்மா வந்து ஓப்பனா கேட்டுக்கிறாங்க. அது வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க, வண்டி எங்க அம்மா கேட்ட உடனே வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்க ஊர்லயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வரதட்சணை வண்டின்றது எனக்கு தான் ஃபர்ஸ்ட். 2002 எங்களுடைய மேரேஜ் June 30, 2002 நாங்க சொன்ன உடனே இப்ப வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து அந்த TVS 50 ரேட் வந்து 18,000 ரூபாய், அப்படியே பணம் போய் 18,000 ரூபாய் கட்டி எடுத்து கொடுத்தாங்க. மேரேஜ் முடிஞ்சு எல்லாம் முகூர்த்தமெல்லாம் முடிஞ்சு ரொம்ப சோகமா வந்து நிக்கிறாங்க. யாரு இவங்களுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் ரொம்ப சோகத்துல வந்து நிக்கிறாங்க. எதுக்கு இவங்க வந்து முகமெல்லாம் வாடி போய் நிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அப்புறம் தான் முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் எல்லாரும் வர வச்சு எல்லாம் சாப்பிட வச்சு எல்லாம் அனுப்பி விட்டு வினாடி அப்புறம் தான் சொல்றாங்க வண்டி இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொண்டு போய் குளியில் விட்டாரு அப்புறம் சொல்லி. அது மாதிரி அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, என்ன அது போய் உங்களுக்கு ஒன்றும் ஆகல, வண்டி போனா போய்க்கு போற உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அது அப்புறம் அதுக்கப்புறம் அது ஒண்ணு ஆச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து போட்டோ கேமராமேன் போட்டோ அந்த ஆள் கடைசி வரைக்கும் எங்க கல்யாணம் போட்டோ கொண்டு வந்து கொடுக்கலீங்க. இப்போ வரையும் எந்த ஊர்? ஆமாமா, எந்த ஊர்னே தெரியல எங்களுக்கு. போட்டோ எடுத்து வந்தோம், எந்த ஊர்னே தெரியல. எங்க அண்ணாரு கூப்பிட்டு வந்தாரு,
உங்க கைக்கு வரவே இல்ல, எதுவுமே வரலீங்க. நாங்க கல்யாணம் கேசட்டும் பாக்கல, போட்டோவும் பாக்கல. அதுக்கப்புறம் நாங்க விஜய் டிவி சூப்பர் இது மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்திரையில சொல்லும் போதுதான் அவங்க மேம் வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு போட்டோ தானே வேணும், உங்களுக்கு வீடியோ தானே வேணும்னு எங்களுக்கு முறையா வந்து அங்க ஒரு மேரேஜ் பண்ணாங்க சின்னத்திரையில. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நிகழ்ச்சி. சூப்பர் சூப்பர்ண்ணா. சரி அக்கா நீங்க வந்துட்டு சொல்லுங்க, இவர் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரி இல்லையா இவரு, நல்லா ரொமான்ஸ் எல்லாம் வந்து பண்ணி காதல் மன்னர் மாதிரி இவரு. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு உங்ககிட்ட அப்பா இது பத்தி சொல்லும் போது வெக்கா எப்படி படுறாரு பாருங்களேன், பின்னாடி உட்காந்து இப்படியா சார் சார், காதல் மன்னர் உங்ககிட்ட வந்துட்டு எப்படி எல்லாம் காதல் பண்ணாங்க, எப்படி இருந்தது? முடிஞ்சு உடனே அவர் எங்க வீட்லயே சாப்பாடு அவரு தங்கறது எல்லாம் எங்க வீட்லயே 3 மாசமா. இல்ல நிச்சயதார்த்த முடிஞ்ச உடனே 3 மாசம் என்னாச்சுன்னா 3 மாசம் விட்டுதான் மேரேஜ்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 3 மாசமா வந்து என்ன பண்ணிட்டேன், அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டாங்க. சரி எங்களுடைய மச்சனா இவருடைய தம்பி இவங்களுடைய தங்கச்சி இவங்க 3 பேர் இருக்கும்போது நான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண கூட கூட இருந்து அப்படியே அந்த 3 மாசம் வருது அவங்க வீட்லயே சாப்பிட்டு அவங்களோடய அப்படியே இருந்துட்டேன். நீங்க சப்போர்ட்டா யாருக்கு இருந்தீங்க, அந்த குடும்பத்துக்கு இருந்தீங்களா இல்லனா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக இவங்க கூட இருந்தீங்களா? எங்க குடும்பத்துக்கு இல்ல எனக்காக இருந்தாரு. அதான தெரியுமே சப்போர்ட்டா, குடும்ப சப்போர்ட்டுக்காக நான் இருந்தேன் அப்படின்றாரு. அதெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்ல, எனக்கு மட்டும்தான் இருந்தாரு. சூப்பர் சூப்பர் சம. சரி அப்ப ஃபர்ஸ்ட் சண்டை போட்ட ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதுக்காக தான் சண்டை போட்டேன் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக சண்டை போட்டீங்க? நான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குன்னா சமையல் தான் எல்லாமே, சாப்பாடு தான். அந்த வகையில கொஞ்சம் கரெக்டா இருப்பேன். சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியல, அடிக்கல மாட்டேன், கை தொட்டு அடிக்க மாட்டேன், ஆனா சாதத்தை எடுத்து கொட்டிடுவேன் தலைமையில. சரி சாம்பார் எடுத்து கொட்டிடுவாரு, அப்புறம் சாதத்தை எடுத்து கொட்டிட்டு அப்படி தலையிலே பேசிஞ்சிட்டு அப்படி செவத்து வாரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப. அப்படி இப்படி எல்லாம குடூரம் பண்ணிட்டு இருக்கீங்க புரியல. சரி ஓகே விட்டு போற. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாட போறோம். என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட ஆனா நான் உங்ககிட்ட வந்துட்டு சில கேள்விகள் கேட்பேன், அதாவது அக்காவை பத்தி சில கேள்விகள் கேட்பேன். கரெக்டா நீங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணும், அதுல ஒண்ணு தப்பா இருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு அக்கா வந்துட்டு டாஸ்க் கொடுப்பாங்க, புரியுதா? அதே மாதிரிதான் அண்ணன் முடிச்சோன்னு அக்கா உங்ககிட்டயும் நான் வந்துட்டு கேட்க போறேன், ஓகேங்களா? உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். அண்ணா கிட்ட வந்து அக்காவை பத்தி கேட்பேன், அக்கா கிட்ட வந்துட்டு அண்ணனை பத்தி கேட்பேன், அவ்வளவுதான். சரியா? ஆனா ஆனஸ்டா இருக்கணும், ஓகே? அக்கா அவர் கரெக்டா சொல்றாரா இல்லையா நீங்க என்கிட்ட சொல்லணும், அப்பதான் தெரியும் மக்களுக்கும் எனக்கும். அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் பாட்டு, நிலக்காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பானோ. எகோ எகோ ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ரொம்ப பிடிக்காது. எங்க எந்த மேடை எந்த மேடைக்கு போனாலும் எங்க அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க டபுள் வாய்ஸ்ல பாடணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது நல்லா கேக்குவேன். அப்படியா? சூப்பரா இருக்கும் அவங்க வாய்ஸ். எனக்கு த்ரோட் பிரச்சனை. அக்கா அதிகமா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை நிறைய வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மாமா. அப்படியாக்கா? கரெக்டா? ஒரு நாளைக்கு 50 முறை மாமா. சரி ஓகே. சரி அக்காக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர், ஃபேவரட் ஆக்டர் யாரு? நடிகர். நடிகையா? நடிகர். ஆ நடிகை நடிகர் தான் பிடிச்சவங்க. வந்து கண்டிப்பா எனக்கு தெரியல. சூப்பர். அப்ப அக்கா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? விஜய். நல்ல பத்தி சூப்பர்.
மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டீங்க. வெரி குட். இப்போ நீங்க வந்துட்டு அண்ணனுக்கு ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்க போறீங்க, இது பண்ணணும் அப்படின்ட்டு. மூக்கு மேல நோங்கி ஒரு புத்து வச்சுட்டா புத்து அவ்வளவுதான். நல்லா எவ்வளோ எவ்வளோ நாள் பகை இருந்ததோ அதெல்லாம் அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு குத்தி குத்தி தான் மூக்கு அப்படி பெருசா இருக்கோ. அவ்வளவு பெருசா இருக்கு. அண்ணா அக்கா அக்கா குடுத்துருங்க. குடுத்துருங்க அவ்வளவுதான். அதுல போடுங்க. ரெண்டாவது பிரியங்கா. சரி அதான் டோன்ட் வரி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப அவங்க கிட்ட உங்களை பத்தி கேட்க போறோம், கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்போம். ஓகேயா? உங்க குக்கிங்லயே ஓகேங்களா, உங்க குக்கிங்லயே அண்ணனுக்கு பிடிச்ச சமையல்னா எதை சொல்வீங்க? அவங்களுக்கு வந்து மட்டன இட்லி விரும்பி சாப்பிடுவாரு. அது அதுக்கு போட்டி குழம்பு இருக்கணும். மட்டன் போட்டி குழம்பு விரும்பி சாப்பிடுவாரு. முருகனனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் யாரு? நயன்தாரா. என்னண்ணா வெக்கலாம் போடுறீங்க? ஏலே என்னது இதெல்லாம், என்ன இப்படி எல்லாம் புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க புரியல, இப்படியா அப்படியா? கரெக்டா? நயன்தாரா பாதிக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா முழுசா எல்லாம் வந்து முழுசா இல்ல. தப்பு தானே? தப்பு தப்பு தான். அப்ப நீங்க மட்டும் அவரு மூக்கு மேல குத்தலாம், ஆனா அவரு அவரு பாத்தீங்களா எவ்வளவு அழகா எடுத்தாரு முடிவேன்ட்டு. லவ்ல குத்துனீங்களா? ஓ கோவம் தான் லவ்ல குத்துவீங்க இப்படிதான். லவ் யூ அப்படின்ட்டு. சரி அப்ப என்ன பண்ணலாம், அப்ப என்ன பண்ணலாம், ப்ரொபோஸ் பண்ண வச்சிடலாம். ஓகேங்களா? காதல வந்துட்டு நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க அண்ணனுக்கு. எப்படி எல்லாம் வந்துட்டு அண்ணனை இம்ப்ரெஸ் பண்றீங்கன்னு பாத்துடலாம். அப்படியே மனசுல என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம். 2002 கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? 2002 இருந்து இப்போ வர உங்களுக்கு என்ன மாதிரி லவ் இருக்கோ அதெல்லாம் கொட்ட போறீங்க. கொட்டிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க உங்க ஸ்டைல்ல. வெக்கம். அப்படியே 2002 போயிட்டாங்க. அம்மா நான் உன்னை லவ் பண்றேன், உங்க மனசுல என்ன இருக்குது நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன லவ் பண்றியா? லவ் பண்ணிக்க. லவ் பண்ணிக்கல என்னங்க, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேங்க. அப்படியா? சரி நான் சொல்லிட்டேன் லவ் பண்றாங்க. லவ் பண்றீங்க, ஏறால பச்சை குத்திக்கிறீங்க, எனக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. அத பச்சை குத்திட்டேன் இதயத்துல. அது காட்டுங்க. இங்க குத்திட்டேன். குத்திட்டேங்க. காட்டுங்க. இங்க இங்க பாருங்க. பச்சை குத்திட்டேன். ஆ கிருஷ்ணவேணியில பச்சை குத்திட்டேன். ஆ ஃபர்ஸ்ட் அந்த பச்சை குத்தும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுக்கா? அண்ணா வந்துட்டு குத்திட்டு வரும்போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. அந்த ஆர்ட் பக்கமே பச்சை குத்துறேன்னு சொன்னாங்க பாரு. அப்ப எனக்கு வந்து என்னத்துக்கு பச்சைல குத்துறாரு, மனசுல லவ் இருந்தா போதாதா, பச்சைல என்னத்து குத்துவோம் அப்படின்றது எதுவும் ஆயிடுமோ இல்ல அப்படின்றது எனக்கு ஒரு பயம். அவருக்கு எதனா ஒண்ணு ஆயிடுமான்ற பயம், ரொம்ப வேதனை எனக்கு. அப்போ ஒரு அதிர்ச்சி மாதிரி எனக்கு கை கலெல்லாம் அதிர்ச்சி ஆகுது அப்படி. அப்ப பாருங்க எவ்வளவு லவ்வோட உங்களுக்காக வந்துட்டு ஹார்ட்ல பச்சை குட்டி இது வந்திருக்காரு. சூப்பர். ஸோ இதே மாதிரி சந்தோஷமா நீங்க வந்துட்டு இருக்கணும். தேங்க்யூ சோ மச் இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டு என் கூட வந்துட்டு பேசுனதுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் உங்களோட காதல் கதையை வந்துட்டு எங்க கூட பேசுனதுக்கும் ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி சிரிச்சுட்டே உங்களோட லைஃபை வந்துட்டு நீங்க மேல கொண்டு போகணும், அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும். நிறைய விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு பண்ணணும், அதுக்கு வந்துட்டு எங்களோட பெரிய விஷயத்தை நாங்கள் வந்துட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 பிரதர். செய்கூலி சேதாரம் இல்லாமல் 916 தங்க நகைகள் வாங்க, திருச்சி ஏஜிஎஸ் தங்க மாளிகை வாங்க. ஷீலாக் பெயின்ஸ், ரைட் ஆஃப் பெயின்ஸ், இட்ஸ் ஈஸிலி இரேசபிள். ஃபார் டீடைல்ஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.